வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் பகுதியில் உள்ள மதுரை மாநகராட்சி வெள்ளி வீதியர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, மதுரை மாநகராட்சி ஆணையாளர் விசாகன், மாவட்ட கல்வி அலுவலர் சுவாமிநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, கூட்டுறவு கடன் தள்ளுபடி என்பது நியாயமான முறையிலும் தீர்க்கமான முறையிலும் தன்னிச்சையாக முதலமைச்சர் மட்டுமே எடுத்த முடிவு என்றும், இதில் அனைத்து விவசாயிகளும் பாதுகாக்கப்படுகிறார்கள் எனவும் கூறினார். தொடர்ந்து சசிகலா குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கோபமாக பதிலளித்த அமைச்சர் செல்லூர் ராஜு, இது அரசு நிகழ்ச்சி, அரசு சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டுமே கேளுங்கள் என்று தெரிவித்தார். அது அரசு, அது இவங்க பாத்துக்கிறாங்க, காவல்துறை பாத்துக்கிறோம். இதெல்லாம் சகசமான ஒன்று. ஏன்னா முதலமைச்சர் இன்னைக்கு சிறந்த முதலமைச்சராக எல்லா தரப்பு மக்களையும் இன்னைக்கு மணங்க வந்தவராக இருக்கிறார். சில பேருக்கு ஏமாற்றப்பட்டதுனால அந்த மாதிரிலாம் மிரட்டல்லாம் கொடுத்து பார்ப்பாங்க. இது இப்போ இல்லை, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலையும் மிரட்டல் வந்திருக்கிறது. அதெல்லாம் பார்த்து தான் அந்த கட்சி வந்திருக்கிறது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவாங்க. இப்போ இல்லை, இது அரசு நிகழ்ச்சி, நீங்கள் அரசியல் நிகழ்ச்சி பாருங்க. அதாவதுங்க, கூட்டுறவு வங்கியில் தள்ளுபடி மாண்பு முதலமைச்சர், அவர் நியாயமான முறையில் தீர்க்கமான முறையில் எடுத்த முடிவு, அவராக எடுத்த முடிவு. இதில் அனைத்து விவசாயிகளும் பாதிக்கப்பட்ட எல்லா தரப்பு விவசாயிகளும் இதில் பாதுகாக்கப்படுகிறார்கள்.